வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று கிறிஸ்மஸ் முடிஞ்சுது. ஸோ கிறிஸ்மஸ்னால் என்னங்கிறத நேற்று பார்த்தோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ரிஃப்ளெக்ஷனில் இருப்போம். பரப்பிலேயே நம்ம புத்திசாலியாக பிறந்துட்டோன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை பற்றி ஒருத்தர் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு கண்ணதாசனோட பாட்டு ஒன்று ஞாபகம் வந்தது. சந்திரபாபு டான்ஸ் ஆடியிருப்பார் அந்த படத்துக்கு, நீங்கள் பாட்டை நீங்கள் தேடி பாருங்கள், ஏன்னா நான் போட்டால் உடனே ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸோ வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதரெல்லாம் வெற்றி பெறுவதில்லை அப்படின்னு கண்ணதாசன் பாடியிருப்போம். அந்த பாட்டை ஃபுல்லாக கேளுங்க, வாழ்க்கையின் தத்துவம் உங்களுக்கு புரியும். ஒன்றுமே இல்லாத சந்திரபாபு நிஜம் வாழ்க்கையில் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சந்திரபாபு ரொம்ப கட்டப்பட்டு சான்ஸ் வாங்கி ஏவிஎம் ஐயப்பா செட்டியாரில் கையில் காலில் விழுந்து சான்ஸ் வாங்குவான், வாங்கி பெரிய ஹிட்டாகி அவனை மாதிரி ஒரு காமெடியன் இருக்கவே முடியாதுன்னு அவ்வளோ தூரம் ஏறுவான். அவன் வீட்டில் மாடிக்கு போகிற வரைக்கும் கார் போகிற அளவுக்கு வீடு கட்டினதாக ஐதீகம். அங்கேருந்து போய் குடிவழக்கத்துக்கு போதையாகி வாழ்க்கையில் பர்சனலாக ஆகி எல்லாம் போய் கடைசியில் நடுத்தருவில் இறந்து செத்து போனான். குபில் ஐலண்டுன்னு சாந்தோம்லேருந்து பீச்சுக்கு போகிற செமெட்ரியில் தான் அவரை புதைச்சிருக்காங்க. அவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன், நிறைய பேருக்கு அது தெரியாது. அதே மாதிரி பெரிய ஸ்டாராக இருந்த நாகேஷும் பின்னாடி எப்படியெல்லாம் கட்டப்பட்டாருங்கிறது வரலாறு பதிவு பண்ணியிருக்குது. இதை ஏன் நான் ரெண்டு சினிமாக்காரங்களை பற்றி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணுங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. பட் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, புத்திசாலி மனிதர்கள்லாம் வெற்றி பெறலை, வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் புத்திசாலி இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாம் அந்த சைக்காலஜி ஆஃப் மணியில் பேசும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், பணம் மட்டும் ஜெயிச்சு வந்தால் மட்டும் போகாது. வாழ்க்கையில் பணக்காரனாக நீங்கள் ஒரு வாட்டி ஆயிடலாம், ஆனால் எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக பணக்காரனாக இருக்கிறதுங்கிறது இன்னொரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை உங்களால் மீட் பண்ண முடியலன்னா நீங்கள் சறுக்கு மரத்தில் இறங்கிடுவீங்க. சந்திரபாபுவும் நாகேஷும் அதுக்கு தான் எக்ஸாம்பிள். ஸோ புத்திசாலியாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு தலையெழுத்து இருக்கும். ஒன்று, அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க, பணக்காரன் ஆகிடுவான், ஹெல்த்தியாக இருப்பான், உலகமே அவங்கள பாராட்டும், சொசைட்டி பணம் பேர் புகழ் எல்லாமே வரும். அதனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க எப்படி அவங்க உடம்பை பார்த்துக்கணும், என்ன ஹேபிட்ஸை வச்சுக்கணும், என்ன மக்களை எப்படி நடத்தணும், எப்படி லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்டு பண்ணணும், அண்ட் அப்புறம் அவங்களே வந்து லைஃப்பில் இருக்கிற அவங்க கஷ்டத்தை எப்படி அவங்க முன்னேறணும் அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பல பேர் கற்றுக்கலாம். சார்லி மங்கர், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இறந்த சார்லி மங்கர் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த வாரமும் இருந்து இன்னும் ஒரு வாரம் இருந்திருந்தார்னா அவர் 100 வருஷம் இருந்திருப்பார். அவர் பேசினது வீடியோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனுஷன் லைஃப்பில் இருக்கிற எல்லா கட்டத்தையும் ஃபேஸ் பண்ணி எப்படி ஜெயிச்சு 99 வயசு மட்டும் இருக்க முடியுங்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் அதை சந்தித்து எழுந்து நின்று ஃபைட் பண்ண முடியுங்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் சார்லி மங்கர் ஒரு எடுத்துக்காட்டு. பேசிக்லி ஸ்மார்ட் பர்சன். அவர் ஹார்வர்டில் கொடுத்த ஒரு 1968 லெக்சர் 25 பாயிண்ட்ஸை சொல்லுது. அதை பின்னாடி தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். வாழ்க்கையில் சில நல்ல பிரேக்ஸ் கிடைக்கும், அந்த பிரேக்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம நல்லா இருக்கணும். மற்றவங்களை பார்த்து ஜெல்லஸ் ஆகக்கூடாது, எண்ணி இருக்கக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாதுங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருந்தால் வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியுங்கிறத அவர் சொல்லி காட்டினார். ஒரு ஸ்மார்ட் பர்சன் எப்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். நம்ம ஊரில் ரத்தன் டாட்டாவும் ஒரு உதாரணம். இது ஒரு ஸ்மார்ட் பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். இதே மாதிரி பயங்கர டேலண்டடாக இருப்பான், ஜீனியஸாக இருப்பான், ஆனால் எண்டப் வைஃப்பில் கடுப்பாகி பிட்டராகி கோபம் வந்து தனியாக இருந்து டிப்ரெஷன் ஆகி குடிகாரன் ஆகி வாழ்க்கையே வீணாக போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறான். இது பல கதை சொல்ல முடியும். அட்லீஸ்ட் நான் சொன்ன முதல் 2 பேர் சக்ஸஸை அனுபவித்து கீழே விழுந்தாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பான், வாழ்க்கையில் இவன் சூப்பராக சக்ஸஸாக வருவான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கடைசியில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிட்டராகி எனக்கு வாய்ப்பே கிடைக்கல,
வாய்ப்பு கிடைச்சா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன் அப்படின்னு அவன் மேலேயே அவனுக்கு கோபமாக இருக்குது. கூட இருக்கிறவங்க அவனை சுற்றி கோபம், டிப்ரெஷன், உலகத்துக்கு மேலேயே அவனுக்கு ஒரு கோபம், வெறுப்பு இதெல்லாம் வரும். இது மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க. தனி மதர் மனிதனாக சாவாங்க, உலகம் அவங்கள திரும்பியே பார்க்காது. ஆனால் அவன் டெஃபினட்டாக புத்திசாலியாக இருப்பான். அந்த புத்திசாலி மனிதர் அப்படியும் எண்டாக முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெறும் புத்திசாலி மட்டும் இருந்தால் போகாது. அதனால் ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் எப்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கே நீங்கள் ட்ரூவாக இருக்கணும். தட் இஸ் இது தான் நான், இப்படி தான் நான் வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு மற்றனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிடுறது, ட்ராமா போடுறது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை உங்களை கொண்டு போய் கவுத்துரும். எவ்வளோதான் நீங்கள் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளோதான் நல்ல மனிதராக இருந்தாலும், உங்களுக்கு நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரியணும். எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண தெரிலன்னா உலகம் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடும். மன்மோகன் சிங்கால் எஃபெக்டிவாக ஹிந்திலேயோ அவரோட பஞ்சாபிலேயோ கம்யூனிகேட் பண்ண முடியாது. பேச்சால் கம்யூனிகேட் பண்ண முடியாது, எழுத்தால் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். உலகம் அவரையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி குத்துறதே குடையறதே அந்த மனுஷன் பெட்டர்னு சொல்கிறதுனால அர்த்தம் கிடையாது. நல்ல காலம் அவர் புத்தி ஒழுங்காக, அவர் மற்ற இடத்துல ஒழுங்காக இருந்ததுனால, அவரோட ரிட்டர்ன் வேர்டு ஒழுங்காக இருந்ததுனால யாருக்கெல்லாம் புரியணுமோ அவங்க புரிஞ்சு அவர் லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது உங்களுக்கு அவர் வாழ்க்கையிலேருந்து புரியும். ஆனால் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தால் போகாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேச்சில் பயங்கரமாக பேசி உலகத்தையே வசியம் பண்ணவங்க கடைசியில் பார்த்தா எம்டியாக இருப்பாங்க. அது எல்லா ஃபீல்ட்லேயும் நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பவுண்ட்ரி செட் பண்ணணும். இதுதான் என் பவுண்ட்ரி, இந்த பவுண்ட்ரியை விட்டு நான் வெளில போக மாட்டேன், மற்றவங்களும் இந்த பவுண்ட்ரிக்குள்ளே விடமாட்டேன், அவங்க என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதையும் ஓரளவுக்கு மேலே நிறுத்திடுவேன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் கிளியராக இருக்கணும். கடைசியாக கண்டினியூஸ் லேர்னிங் வேணும். இந்த லேர்னிங் இல்லாட்டா இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. நம்ம கடைசி நான் வரைக்கும் படிக்கணும். உலகத்தில் ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் ஃபிலாசபருங்கிறது சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. எய்தர் ஊரை விட்டு ஓடி போய் உயிரை பழிச்சுக்கங்கிறாங்க, இந்த ஊரில் இருக்கணும்னா ஹெம்லாக்குங்கிற பைசினை குடிச்சு செத்து போயிடுங்கிறாங்க. அவன் சந்தோஷமாக ஹெம்லாக்கை குடிக்கிறான். ஹெம்லாக் குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு பார்ப்போம். அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சாக்ரட்டிஸோட கடைசி ஒரேஷன் இங்கிலீஷில் இருக்குது யூடியூப்பில், அதை நல்லா கேளுங்க. நம்மளுக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறது ஒரு பாடம். புத்திசாலி மனிதராக மட்டும் இருந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு நினச்சிடாதீங்க. கண்ணதாசன் பாடின மாதிரி புத்திசாலி மனிதரெல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி காண்டவர் எல்லாம் புத்திசாலி இல்லை. சந்திரபாபு தான் அந்த பாட்டை பாடுவார். சந்திரபாபுவே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவர் வாழ்க்கையே ரொம்ப சோகத்தில் முடிஞ்சுது. அது மாதிரி சினிமாலேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ அரசியல்லையோ பிஸ்னஸ்லேயும் பல கதைகள் இருக்குது. அதனால் புத்திசாலி மட்டும் இருந்தால் வெற்றி பெற்றுடலாம்னு நினைக்காதீங்க. எஃபெக்டிவாக இமோஷ்னல் கோஷன்ட்டும் உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. உங்களை இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன் பண்ணான்னு பார்த்தம்போது இந்தியாவில் தான் பண்ணோம், அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க. சரி, நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு. அதனால் ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கும். யாரெல்லாம் ட்ரிவாண்ட்ரத்தில் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ட்ரிவாண்ட்ரம் mp@gmail.com கீழே மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மெயில் போடுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரிவாண்ட்ரத்தில் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.
இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.